இந்த வாழ்க்கை ஒரு நாடக மேடை. நாம் அனைவரும் இங்கு நடிகர்கள். நடிக்க தெரிந்தவன் ஏமாற்றுகிறான், நடிக்க தெரியாதவன் ஏமாற்றப்படுகிறான். தம்பி, அங்க ஒரு நாள் எண்ணெய் கொண்டு வாங்க. சரிண்ணே. யோ பாகினதா, இது வரைக்கும் நாலு படம் பண்ணியிருக்கேன். இந்த படம் நீ அவார்டு வாங்குற மாதிரி பண்ணு. அப்பா கிட்ட ஃபியூச்சர் ஃபிலிம் பண்ணுறதை நான் பார்த்துக்கிறேன். நான் ஒரு நாலு மாதமாக நல்லா ஸ்டடி பண்ணி தானே ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணியிருக்கேன். மேடம் மட்டும் கேரக்டர் அப்சர்வ் பண்ணிட்டாங்கன்னா ஷூட் ஸ்டார்ட் பண்ணிடலாண்ணா. ம், சரி 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 சரி. இந்த ஷார்ட் ஃபிலிம்காக தான் ஸ்பெஷலாக நம்ம மனிஷா மேடம்கிட்ட கால் ஷீட் வாங்கியிருக்கோம். தெரியும்ல, ஆல்ரெடி ரெண்டு டைம் அவார்டு வாங்கியிருக்காங்க. என்ன மேடம்? ஆமாண்ணா, மேடம் தான் அந்த ரோலுக்கு செட் ஆவாங்க. ஆ, அது தேங்க் யூ ஜி. ஆக்சுவலி கிரெடிட் கோஸ் டு மை டைரக்டர்ஸ். டைரக்டரே, டைம் ஆகுது, எங்கே? சரிண்ணே. யோ, டைம் ஆகுது, எங்கே? பில்டப் எல்லாம் பெருசாக தான் பண்ணுறேன், பார்க்கலாம். அண்ணா அங்கே பாருங்கண்ணா. ஒரு வருஷமான? சரி, அந்த மெண்டலை பத்தி ஏதாவது தெரியுமாடா? அதுவானே சொல்றா அண்ணே. ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அந்த அக்கா படத்துல எல்லாம் சின்ன சின்ன வேடங்கள்லாம் நடிச்சுக்கிட்டு இருந்துச்சு. பெரிய ஹீரோயின் ஆகணும்னு ஆசை. ஆனா என்ன, அதோட கெட்ட நேரம். கெட்டவங்க கூட சேர்ந்து சீரழிச்சு விட்டாயினே. ஆசைப்பட்ட மாதிரி ஹீரோயினா ஆக வேண்டியது. ம், இப்படி தெரு தெருவா லூசா சுத்திக்கிட்டு இருக்கனே, நாசமா போவாயினே, விளங்கவே மாட்டாயினே, கெட்டு சீரழிஞ்சு போவாயினே. ஆமா, நீங்க யாருங்கண்ணே? சங்கரலிங்கம், வைத்தியலிங்கம். தெரியுமா? என்ன தெரியாதே? தம்பி, அவங்க ப்ரொடியூசர்ஸ் பா. ஓ, நடிகர்களா? ஆனா அவங்க ரெண்டு பேரும் எந்த படத்தையும் பார்த்ததே இல்லையே. வாய் எப்படி மூடுறதுன்னு எனக்கு தெரியும். பின்னாக்கு போட தப்பு கணக்கு. அப்பா மேடம் பேசிக்கிறாங்க.
நல்லா இருக்கு டைரக்டர் சார். இந்த கேரக்டர் தான் நான் அப்சர்வ் பண்ணணுமா? ஆமாம் மேடம், நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும், அப்போ தான் உங்களால் இந்த ரோலை பண்ண முடியும். யோ டைரக்டர் சூப்பர்யா, வெயிட்டான ஸ்கிரிப்ட், உன்னை பற்றி அப்பாட்ட நான் சொல்கிறேன் சார். பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார், ட்ரெஸ் எல்லாம் கிழிஞ்சிருக்கு சார். நான் வேணா ஒரு ட்ரெஸ் எடுத்து தரட்டுமா? மேடம் ஹெல்ப்பெல்லாம் அப்புறம் பண்ணிக்கலாம், நீங்கள் முதல்ல கேரக்டர் நல்லா அப்சர்வ் பண்ணுங்க என்ன சரியா? ஆ பிஸி டைம்ல இன்டர்வியூ எல்லாம் கொடுக்க முடியாது. வெயிட் வெயிட் வெயிட், ஆட்டோகிராஃப் எல்லாம் அப்புறம் போடுறேன். ஏ ஷாட் ரெடியா? யோ நன் பாரியா, ஆமாம் மேடம், சினிமாவோட இம்பாக்ட் இந்த அளவுக்கு இருக்கும்னு எதிர்பார்க்கல. சினிமா தான் நமக்கு இந்த லைஃப் கொடுத்துருக்கு, ஆனால் அதே சினிமா தான் இந்த பொண்ணோட லைஃபை கெடுத்துருக்கு. யோ டைரக்டரே சூப்பர் டைலாக்யா, ஆனால் இந்த மாதிரி 1000 பேர் சுற்றுவாங்க, நடக்கணும்னு இருந்தால் நடந்தா ஆகும். சரி சரி வாங்க ஆகிற வேலையை பார்ப்போம். ரெடி பண்ணியா? வெயில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கு, லஞ்சுக்கு வேற டைம் ஆச்சு, கிளம்புறோம். வீட்டுக்கு வந்து செக் வாங்கிக்கயா? சரிண்ணா. யோ அடுத்த மாதிரி ஷூட் ஆரம்பிச்சுக்கலாம். ஓகேண்ணா. இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் நானுக்கு எனக்கும் வரலாம். லைஃப் ஹேஸ் நோ கேரண்டி, நோ வாரண்டி. Thank you.